வெல்கம் கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் அனாடமியில் இருக்கக்கூடிய அப்ளைட் அனாடமிக்கு ஷார்ட் ட்ரிக்ஸ் ஒரு சிலது பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ரேடியல் நர்வ். ரேடியல் நர்வ் இப்போ இன்ஜூர் ஆகுது அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும்? ரேடியல் நர்வ் போஸ்டீரியர் பார்ட் ஆஃப் த ஆர்ம், ஃபோர் ஆர்ம், அதே போல் ஹேண்டுக்கு சப்ளை பண்ணுது. ரேடியல் நர்வ் டேமேஜ் இன்ஜூர் ஆகுது அப்படின்னா நமக்கு இந்த போஸ்டீரியர் பார்ட்டில் இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகும். இந்த போஸ்டீரியர் பார்ட்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்டென்சர் மசில்ஸ் தான் ரிஸ்ட்டை எக்ஸ்டென்ஷன் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த மசில்ஸ் எல்லாம் எக்ஸ்டென்ஷன் பண்ணலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளெக்ஸனில் இருக்கவங்க ஆல்ரெடி ஒரு டோன் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கு எப்படி ஹேண்ட் வந்து இப்படி நேராக நிற்கிது அப்படின்னா ஃப்ளெக்ஸனில் ஒரு டோன் இருக்குது, எக்ஸ்டென்ஷனில் ஒரு டோன் இருக்குது, ரெண்டும் ஈக்குவலாக இருக்கனால நமக்கு விரிஸ்ட் இப்படி இருக்குது. சப்போஸ் ஃப்ளெக்ஸனில் டோன் அதிகமாகிடுச்சு அப்படின்னா இப்படி போயிடும். ஸோ எக்ஸ்டென்ஷன் நமக்கு சப்ளை இல்லாதனால ஃப்ளெக்ஸனில் டோன் இன்க்ரீஸ் ஆகுது, ஸோ விரிஸ்ட்டு ட்ராப் ஆகுது. இந்த கேஸில் நம்ம விரிஸ்ட்டு இந்த மாதிரி ஆகிடும். ஸோ இப்படி, ஸோ இதை பிரிஸ்ட் ட்ராப் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக அல்னார் நர்வ். அல்னார் நர்வ் கிளம்ப்டி பேரலைசிஸில் இன்ஜூர் ஆகும். கிளம்ப்டி பேரலைசிஸில் இன்ஜூர் ஆகிறப்ப நமக்கு க்ளா ஹேண்ட் வரும். ஓகேவா? ஸோ அல்னார் நர்வ் நமக்கு லாஸ்ட் டூ அண்ட் ஆஃப் ஃபிங்கர்ஸை சப்ளை பண்ணுறாங்க. டூ அண்ட் ஆஃப் ஃபிங்கர்ஸுக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க. எக்ஸ்டென்ஷன் பண்ண ஹெல்ப் பண்ண முடியாதனால ஆட்டோமேட்டிக்காக இந்த டூ அண்ட் ஆஃப் ஃபிங்கர்ஸ் இந்த மாதிரி ஆகிடும். ஸோ பண்ணி காட்டுப்பாருங்க இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியாது, ஸோ ஒன்லி ஃப்ளெக்ஷனில் இப்படி இருக்கும். அடுத்ததான் மீடியன் நர்வ். மீடியன் நர்வ் கம்ப்ளீட் க்ளா ஹேண்ட் வரப்பையும் இன்ஜூர் ஆகும். இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளா ஹேண்ட் வந்துச்சு அப்படின்னா மீடியன் நர்வ் இன்ஜூர் ஆகும். அது இல்லாமல் இம்பார்ட்டண்ட்டான அப்ளைட் அனாட்டமி ஏப் ஸ்கேன். நமக்கு ஃபஸ்ட்டு டூ ஃபிங்கர்ஸ், நம்மளுடைய தம்பு இருக்குல்ல, தம்பை வந்து அப்டக்ஷனே பண்ண முடியாது, இப்படியே தான் இருக்கும். இதுதான் ஏப் ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததான் சயாட்டிக் நர்வ், லெக்கில் வரக்கூடிய இன்ஜுரி. ஸோ சயாட்டிக் நர்வுக்கு சயாட்டிக்கா, சயாட்டிக் நர்வ் எங்கெல்லாம் சப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரேடியல் நர்வ் எப்படி ஆம்ல இருக்கோ அதே மாதிரி சயாட்டிக் நர்வ் லெக்கில் தையில். ஓகேவா? ஸோ போஸ்டீரியர் பார்ட் ஃபுல்லாக இதாகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ராப் ஆகும். இங்கே எப்படி விரிஸ்ட் ட்ராப் ஆகுதோ இங்கே ஆங்கிள் ட்ராப் நடக்கும். அவங்க வந்து காலை தட்டி தட்டி நடக்கிற மாதிரி தெரியும். ஏன் அப்படின்னா ட்ராப் ஆகுது இல்லையா? ஸோ அவங்களுக்கு ஃப்ளெக்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக இருக்காது, ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ட்ராப் ஆகும். அடுத்ததான் எப்ஸ் பேரலைசிஸ். எப்ஸ் பேரலைசிஸ் நம்மளுடைய எப்ஸ் பாயிண்ட், பிரேக்கல் ஃப்ளெக்ஸஸில் இருக்கக்கூடிய எப்ஸ் பாயிண்ட் பேரலைசிஸ் ஆகிறனால வருது. இதை நம்ம போலீஸ்மேன் டிப்ஸ் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க ஹேண்ட் எப்படி வச்சுருப்பாங்க அப்படின்னா ஃபுல்லாக இப்படி. ஸோ நம்மளுடைய ஆர்ம் இப்படி ரொட்டேட் ஆகிரும். இப்போ மீடியல் ரொட்டேஷன், ஃபோர் ஆர்ம் எக்ஸ்டென்ஷன்லேயே இருக்கும், ரிஸ்ட்டு இந்த மாதிரி. ஓகேவா? ரிஸ்ட்டும் எக்ஸ்டென்ஷனுக்கு போயிடும், சாரி ரிஸ்ட்டு ஃப்ளக்ஸ் ஃப்ளக்ஷனுக்கு போயிடுது. ஸோ டிப்ஸ் வாங்குற மாதிரி இந்த மாதிரி. அதான் போலீஸ்மேன் டிப்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததான் நம்ம அப்ளை ஆன டைமில் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ரெண்டு டேம், வேல்கஸ் வேரம். ஐடிஸ் அப்படிங்கிறது தனி டேமு. இப்போ வேல்கஸ்க்கும் வேரமுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. வேல்கஸில் எல்லை இப்படி போட்டுக்கோங்க. ஸோ எல்லை இப்படி போட்டு இப்படி போட்டோம் அப்படின்னா இதான் வேல்கஸ். வேல்கஸில் எப்போவுமே இப்படி இன்ஜூர் ஆகும். அதாவது ஏதோ ஒரு இன்ஜூரினால் அவங்களுடைய போர்ஷன் வந்து கொஞ்சம் அப்டெக்டடாக இருக்கும். வேரமில் எல்லாமே அட்டெக்ஷன் ஆகிடும். ஆறு இப்படி போட்டுக்காங்க, ஆறுக்கு ஆப்போசிட்டில் இந்த மாதிரி. ஸோ மிரர் இமேஜ் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். அப்போ நீ வேல்கம் அப்படின்னா நீ வந்து ஓ இந்த மாதிரி. ஸோ அவங்களுடைய கால் வந்து இப்படி இருக்கும். அதுவே நீ வேரம் அப்படின்னா அவங்களுடைய கால் இப்படி இருக்கும். ஸோ நம்ம ஈஸியாக டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கலாம் இந்த சென்டர் எழுத்தை வச்சு. ஓகேவா? அதே போல் நமக்கு ஹாலிசிஸ் வேல்கம் இருக்கும், ஹேலக்ஸ் வேல்கம், ஹேலக்ஸ் வேரம். ஹேலக்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய கால் கிரேட் டூ ஹேலக்ஸ். ஓகேவா? அடுத்து ஐடிஸ். ஐடிஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதான், இன்ஃப்ளமேஷனை தான் ஐடிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னா ஜாயிண்ட் இன்ஃப்ளமேஷன், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னா ஜாயிண்டில் இருக்கக்கூடிய ஆர்டிகுலேஷன் பார்ட்டில் நமக்கு இன்ஃப்ளமேஷன் இருக்குது. ஐடிஸை வச்சு நம்ம எல்லாத்தையும் சொல்லிடலாம். ஓகேவா? அதே போல் ஃபேஸ் ஐடிஸ் அப்படின்னா ஃபேஸியால் இன்ஃப்ளமேஷன் இருக்குது. ஓகே கைஸ், இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் அப்ளைட் அனாட்டமிஸ். ஸோ இதை அப்படியே ரிமெம்பர் பண்ணிக்கோங்க, எதையுமே மறந்துடாதீங்க, ஒவ்வொன்றுமே இம்பார்ட்டன்ட்.
ஓகேவா? இதே போல் இன்னொரு ஷார்ட் ட்ரிக்ஸோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். டாடா.